ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் திவ்யா ஃப்ரம் இந்தியா. ஆக்சுவலி என்னுடைய ட்ரீம் என்ன அப்படின்னா, ஃபியூச்சரில் வந்து வேர்ல்ட் லெவலில் எல்லா பீப்புளுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் தான். இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்னா, தேவையில்லாமல் வந்து ஸ்கூல்ஸில், காலேஜஸில், நிறைய பிளேஸ்லலாம், ஆஃபீஸ்லலாம் தேவையில்லாமல் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டு போகிறது, ரொம்ப கேஷுவலாக இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம தேவையில்லாமல் ஆன் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும். எங்கெங்க தேவையோ அதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேறு எந்தெந்த சோர்ஸ்லேருந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். இந்த ஃப்யூச்சரில் ஏற்படக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ண முடியும். நவி டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர் டேக்கு வந்து 6 hours மேலே வந்து கரண்ட் பவர் கட்டாது. இது வந்து ஃபியூச்சரில் இதை விட அதிகமாக கூட போகலாம். அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டியே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க பீப்புளாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும். எப்படி வந்து சோலார் செல்ஸ்லேருந்து எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, அது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து வேஸ்டேஜஸ்லேருந்து கூட வந்து நம்ம நிறைய வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிடணும். ஃப்யூச்சரில் வந்து இதனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி, சேவ் லைஃப்.